தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டிவைஸை பார்த்ததுமே எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இது என்னதுன்னு. இப்போ இருக்க காலகட்டத்தில் கண்டிப்பா இது எல்லாருடைய வீட்லயுமே வந்து அவசியமான ஒரு டிவைஸா வந்து மாறிடுச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா, இது நம்மளுடைய பிளட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலை வந்து செக் பண்றதுக்கு. நம்மளுடைய உடம்புல பிளட் ஆக்சிஜன் லெவல் எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 95க்கு மேல இருக்கணும். அதுக்கு கீழே வந்துருச்சுன்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டலைஸ், அதாவது வந்து ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இது யார் யார் பார்க்கணும், அதாவது சிலருக்கு வந்து 90 வர இருக்கலாம், அது யார், அது யாருக்கு இருக்கணும், அவங்க வந்து ஏன் பயப்பட வேண்டாம் கொரோனாவை பற்றி எல்லாம் எங்கிறது எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிவைஸில் நம்ம ஹார்ட் பீட் ரேட்டும் வந்து பார்க்கலாம். ஓவராலாக இந்த வீடியோவில் இந்த டிவைஸ் வந்து எப்படி யூஸ் ஆகுது, எந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டான ஒரு வேல்யூ காமிக்கும், என்னென்ன பண்ணீங்கன்னா கரெக்டான வேல்யூ காமிக்காது, இது எல்லாம் தான் பார்க்க போகிறோம். இது கூடவே நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய வாட்சில் வந்து SPO2, அதாவது சேம் இதே மாதிரியான ஒரு சென்சார் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேயும் வந்து உங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலை வந்து கணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் பீட் ரேட்டும் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து சேம் தானா இல்லை வந்து இது வந்து சும்மா வச்சிருக்கிறாங்களா, நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கு. ஸ்மார்ட் வாட்சில் இருக்கிறது வந்து ஒரிஜினல் தானாங்கிறது அதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ரெண்டையுமே வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ரெண்டுமே வந்து சேம் வேல்யூ தான் காமிக்குதா இல்லை வந்து டிஃப்ரெண்ட் இருக்காங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளுடைய சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். இப்போ இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு பேட்டரி வந்து தந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே வந்து சிம்பிள் தான். இங்கே தெரியக்கூடிய இந்த பவர் பட்டனை வந்து நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது ஃபஸ்ட் டைமுக்கு மட்டும்தான். மற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஆன் ஆயிருச்சு. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உள்ளாடி ஒரு ரெட் கலர் லைட் வந்து எரியும். இதுதான் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அதாவது பிளட் ஆக்சிஜன் லெவலை வந்து கணிக்கக்கூடிய சென்சார். இப்போ இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரை வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விரல்ல இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த ரெட் கலர் லைட் எரியக்கூடிய இடத்துல உங்களுடைய ஃபிங்கர் வந்து போகணும். ஸோ இந்த மாதிரி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து ஆக்சிஜன் லெவலை வந்து ரீட் பண்ணது பாருங்கள், 99 இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட்டும் வந்து தெரியுது பாருங்கள், ஹார்ட் ரேட்டும் தெரியுது பாருங்கள், 92 இருக்குது. அவ்வளோதான், ஒரு 5 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ரீடிங்கை வந்து ஈஸியாக காமிச்சிடும். நீங்கள் இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரில் வந்து ரீடிங் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய விரல்களை வந்து ஷேக் பண்ணக்கூடாது. அதாவது இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் ஷேக் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா வேல்யூ வந்து மாறும். நான் அதான் இந்த வீடியோ முதல்ல சொன்னேன், இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் வந்து தவறாக பண்ணும்போது அதனுடைய ரீடிங் வந்து மாறும். ஸோ நீங்கள் வச்சிருக்க இடத்துல கொஞ்சம் அப்படி ஸ்டேபிளாக வந்து வச்சுக்கோங்க. 5 செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வேல்யூ காமிக்குது, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் வந்து கைகளை வந்து ஷேக் பண்ணக்கூடாது, நார்மலாகவே வந்து ஒரு இடத்துல வச்சுக்கோங்க, வச்சுட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக நீங்கள் இன்னொரு விஷயம் பண்ணாலும் இதில் வந்து தப்பான வேல்யூ காமிக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த லைட் நல்ல ஒரு ஃபோக்கஸான லைட்டுக்கு கீழே வச்சுட்டு நீங்கள் வந்து இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூ வந்து மாறும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு ரெட் லைட் வந்து வரும், அதனால தான் உங்களுக்கு வந்து இதில் வேல்யூவே வந்து காமிக்குது. ஸோ இந்த ரெண்டு லைட்டுமே வந்து மிங்கிள்ட் ஆகும்போது அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் இதில் டைரெக்டாக வேறு எந்த லைட்டும் படாத இடத்துல வச்சு நீங்கள் வந்து இந்த வேல்யூவை வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி 95க்கு கீழே, அதாவது 94, 93, 92 எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உடனடியாக உங்களுடைய டாக்டரை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 95க்கு மேலே இருந்தால் தான் நார்மல் ஆக்சிஜன் லெவல், அதுக்கு கீழே வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய டாக்டர்கிட்ட வந்து கேட்டே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹார்ட் பேஷண்ட், அதுக்கப்புறம் நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நார்மலாகவே நீங்கள் இதில் செக் பண்ணும்போது அவங்களுக்கு 90 தான் இருக்கும், 90 இந்த மாதிரி தான் அவங்களுடைய வேல்யூ வந்து இருக்கும் ஆக்சிஜன் லெவல். ஸோ அவங்க வந்து பயப்பட வேண்டிய தேவையில்லை, அவங்களுக்கு வந்து ஏதாவது கொரோனா வைரஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு நீங்கள் வந்து உங்களுடைய டாக்டரை தான் கண்டிப்பாக கேட்கணும். இந்த வேல்யூவை வச்சு நீங்கள் வந்து நீங்களாகவே ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே வந்து 90 தான் வந்து உங்களுடைய ஆக்சிஜன் லெவல், 90, 91 இந்த மாதிரியெல்லாம் இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் வந்து இது வந்து செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டாக்டரை கேட்டுட்டு தான் எந்த முடிவுமே எடுக்கணும். அதுக்காக தான் திரும்பவும் சொல்கிறேன், ஸோ அவங்களுக்கு வந்து வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹார்ட் ரேட் நான் இங்கே ஒரு சார்ட் கொடுக்குறேன். இந்தெந்த ஏஜுக்கு இந்தெந்த அளவு இருக்கணுங்கிறது வந்து நார்மலான ஒரு அளவு. ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொண்டு கேளுங்க, உங்களுக்கு அந்த சார்ட்டை அனுப்பி வைக்கிறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம வந்து இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் ரெண்டுலயுமே இருக்கக்கூடிய SPO2 அதாவது நம்மளுடைய பிளட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலை செக் பண்ணி பார்த்திடலாம் ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி பார்த்திடலாம் ரெண்டுலயுமே வந்து சேம் வேல்யூ தான் காமிக்குதா இல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல்யூ காமிக்குதாங்கிறத பார்த்திடலாம் ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ஒரு சந்தேகம் இருக்கு அதனால தான் நான் இப்போ இதை ரெண்டுமே வந்து கம்பேர் பண்றேன் இப்போ நம்ம வந்து செக் பண்ணிடலாம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட சேம் வேல்யூ தான் தந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா 99 கொடுத்திருக்கு சோ வாட்ச் பாத்தீங்கன்னா 100 வந்து கொடுத்திருக்கு சோ இந்த ரெண்டுமே SPO2 வந்து வேல்யூ வந்து கரெக்ட்டா தான் இருக்கு ஏன் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து டிஃபரண்ட் வரும் சோ நம்ம திரும்ப ஒரு வாட்டி வாட்ச்ல வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ பாருங்க 199 இது வந்து பெரிய வேரியேஷன் கிடையாது சோ இந்த வேல்யூ வந்து பெரிய டிஃபரண்டான வேல்யூ எல்லாம் கிடையாது ரெண்டுமே வந்து சேமா தான் காமிக்குது சோ ஸ்மார்ட் வாட்ச்லயும் வந்து கரெக்ட்டான வேல்யூ தான் காமிக்குது சோ இப்போ நம்ம வந்து ஹார்ட் ரேட்டை வந்து செக் பண்ணிரலாம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 93 காமிக்குது சோ நம்மளுடைய வாட்ச்லயும் செக் பண்ணி பார்த்திரலாம் சோ பல்ஸ் ஆக்சிமீட்டர்ல பாத்தீங்கன்னா 93 காமிக்குது அதே இது நம்மளுடைய வாட்ச்லயும் பாத்தீங்கன்னா 93 வந்துருச்சு இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லயே அவேலபிளா இருக்கு சோ அமேசான்லயே இருக்கு நான் வந்து உங்களுக்கு இதனுடைய லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் தேவைப்பட்டா நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணி எந்த மாதிரி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட்ல தெரிவிங்க அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி உங்க கையில ஏதாவது பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருந்துச்சுன்னா அது எந்த மாதிரி இருக்கு எந்த பிராண்ட் இருக்குங்கிறதையும் கமெண்ட்ல தெரிவிங்க என்ன பிரைஸ்ல நீங்க வாங்குனீங்க அது எந்த மாதிரி ஒர்த்துங்கிறத எல்லாமே தெரிவிங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அது மற்றவங்களுக்கும் பயன் இன்ஸ்டாகிராம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய Facebook பேஜை வந்து லைக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய Instagram வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் KTR